சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பாத்துருவோம். இன்னைக்கு புதன்கிழமை August 18. அதுக்கு முன் நேற்று கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துருவோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்னா, வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருந்தபோது நடைபெற்ற அணுகுண்டு சோதனை அதோடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது வந்து ஆப்ரேஷன் சக்தி, 1998 நடந்தது தான் அது. இது வந்து பொக்ரான் 2 அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பொக்ரான் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கிறப்ப ஸ்மைலிங் புத்தா, சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிற ஒரு நேமோட 1974 நடந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த பொக்ரான் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1998 நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் வந்து முக்கிய பங்காற்றிருப்பார் இந்த இதில். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தா, நிலநடுக்க அலைகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அலை, செகண்டரி அலை அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்புறம் வந்து பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ், எல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு வகையான அலைகள் வந்து அதுக்குள்ளே சப் டிவிஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்கான் விவகாரம், பிரதமர் மோடி அவசர ஆலோசனை, இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க உத்தரவு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற இந்தியர்களை வந்து உடனடியாக பாதுகாப்பாக மீட்கும் நடவடிக்கைகளை வந்து எடுக்க வேண்டும் சொல்லி அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உதவியை எதிர்பார்க்கும் ஆப்கான் மக்கள்களுக்கு தேவையான உதவிகளை அளிக்க வேண்டும் என அவர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூதரக அலுவலர்கள் வந்து மீட்கும்படி நிறைவடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது காபூல்ல இருந்து இந்திய தூதரக அலுவலர்கள், பாதுகாப்பு படையினர் சுமார் 150 பேர் ராணுவ விமானம் மூலம் குஜராத் மாநிலம் ஜம்நகருக்கு வந்து இறங்கியிருக்காங்க. அப்போ ஆப்கானிஸ்தானுக்கான இந்திய தூதரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது காபூல்ல இருந்து ஜாம்நகர்களுக்கு விமானத்தில் வந்து இறங்கிய இந்திய தூதர் யார்னா ருத்ரேந்திர டாண்டான், இவர் தான் வந்து, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இவர் தான் வந்து இந்திய தூதர், அதாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்திய தூதர். ஸோ இவங்க எல்லாருமே பத்திரமா மீட்டு வந்திருக்காங்க. மேலும் இந்தியர்களை வந்து அழைத்தவர்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் வேற சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டிகல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேராபத்தில் பூமி பந்து அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வருடத்துக்கு மேலாக ஒன்றன் பின் ஒன்றாக வெவ்வேறு நாடுகளில் வந்து காட்டுத்தீயை வந்து பரவல் வந்து அதிகரித்து வருகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அல்ஜீரியாவில் மட்டும் கிடையாது, இது மத்திய தரைக்கடலான நாடுகளான கிரீஸ், துருக்கி, சைப்ரஸ் ஆகிய நாடுகளில் கடந்த சில வாரங்களாக இந்த காட்டுத்தீ வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே அச்சுறுத்தி வருகிறாங்க சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் காடுகளில் தொடர்ந்து பல வாரங்களாக வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்குதா அந்த காட்டுத்தீ. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காட்டுத்தீயை வந்து அணைக்கவே முடியாமல் அளவுக்கு ஒரு நிகழ்வு வந்து நடந்துட்டு இருக்கிறதாங்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறக்கூடிய ஐபிசிசி அமைப்பின் 6வது அறிக்கை வந்து வெளியாகிருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 234 விஞ்ஞானிகள் கொண்ட ஒரு குழு வந்து தயாரித்த அந்த புதிய அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து ஆபத்தையே நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதாகவும், உலகில் பல பாகங்கள் வந்து எதிர்பாராமல் அசாதாரணமான காட்டுத்தையும் பிரளயமும் அதிகரித்து கொண்டு வருது, இதனால பூமி வந்து வெப்பமடைதல் வந்து அதிகரிச்சுட்டு இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிசிசி வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையால் நியமிக்கப்பட்டிருக்க ஒரு குழு தான் இது. 7 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து தட்பவெப்ப நிலை குறித்து அறிக்கையை வந்து ஆய்வு செய்து சமர்ப்பிப்பாங்க. மனிதர்களோட செயல்பாடுகளின் மூலமாக உலகத்தின் வெப்பநிலை அதிகரிக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியாக அதிகரிக்கிற மழை, புயல், காற்று, வெள்ளம் என மிகப்பெரிய பேரா ஆபத்துகளை நம்ம வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. பூமியோட வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய விட 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து கீழே இருப்பதை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்பது, அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா 2040 நிலைமை வந்து கைமீறி போகக்கூடும், 2100 பூமியின் வெப்பம் மேலும் 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி புவியியல் அறிஞர்கள் வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புவியியல் அறிஞர்களோட இந்த எதிர்பார்ப்பை தோற்கடிக்கிற விதமாக 2030 பூமியின் வெப்பம் மேலும் 1.5 டிகிரியை கடந்து விடக்கூடும் என சமீபத்திய அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. அதை 2040 அப்படி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2030 வந்து மேலும் ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து கூடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா துருவங்களில் இருக்கிற அந்த பனிக்கட்டிகளாம் உருவி நம்ம கடல் மட்டம் வந்து உயரக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொரு 10 17 மீட்டர் நீளம் கடல் கரையை உள்வாங்கும் சாத்தியம் வந்து காணப்படுகிறதாகவும், கரியமில வாயு வெளியேற்றம் குறைக்கப்படாவிட்டால் 2100 கடல் மட்டத்துடைய அளவு 40 சென்டிமீட்டரிலிருந்து 1 மீட்டர் வரை உயரும், இதனால் அந்த கடல் பகுதியில் இருக்கிற அந்த பகுதிகள் எல்லாமே கடலுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் புரட்சி காரணமாக மனித இனம் வந்து நிலக்கரி, கச்சா எண்ணெய் போன்ற எரிபொருட்களை வந்து மிக அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கிய பின்னர் பூமி பந்தின் வெப்பநிலை வந்து அதிகரிக்க தொடங்குச்சு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு வர கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பூமியோடைய வெப்பநிலை அதிகரிப்பை
ஒன்றரை டிகிரி செல்சியஸுக்கு கீழே நிலைநிறுத்த வேண்டும் என்கிற குறிக்கோளுடன் 2015 இதை நோட் பண்ணிக்கலாம், 2015 பாரிஸ் தட்பவெப்பநிலை அந்த உடன்பாட்டை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பாரிஸ் உடன்படிக்கை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு, ஆனால் அந்த நடவடிக்கைகள் வந்து இன்னும் எடுக்கப்படலை. இதே நிலை தொடர்ந்தால் அந்த அறிக்கையில் கூறுவது போல 30 ஆண்டுகள் கூட நிலைமை வந்து கைமீறி போவதற்கான இது வந்து நடந்துடும். அதனால் வருகிற நவம்பர் மாதம் ஸ்காட்லாண்டில் உள்ள கிளாஸ்கோவில் ஐநா சபையின் தலைமையில் 26வது பருவநிலை மாநாடு வந்து நடக்க இருக்குதான். ஸோ இந்த பாரிஸ் பருவநிலை மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளை உடனடியாக நிறைவேற்றப்படுவதற்கான அடுத்த கட்ட தீர்மானங்களை இந்த கிளாஸ்கோவில் வந்து எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கிறோம். ஸோ இதில் எடுத்து நம்ம வந்து இந்த வெப்பநிலை வந்து படிப்படியாக குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வளர்ந்த நாடுகள் வந்து இந்த கரியமில வாயு வெளியேற்றத்தை வந்து உடனடியாக நிறுத்தணும், வளர்ந்து வர்ற நாடுகளுக்கு அதுக்கான தொழில்நுட்பத்தை வந்து வழங்கணும். இந்த மாதிரி நிறையா இதை வந்து இந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நீ திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படிங்கிற அறிவுடைமை அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்து அதிகாரத்தில் வந்து 428வது குறள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அஞ்சகத்தை கண்டு அஞ்சாது இருப்பது வந்து ஒரு அறியாமை ஆகுமா, அஞ்சகத்தை கண்டு அஞ்சுவதே ஒரு அறிவுடையவரின் தொழிலாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து நீ காட்டன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரியும், அது வந்து ஒரு பாம்பு வந்து அப்படி சுற்றி நின்று இனிமேல் அமெரிக்கா மாமா வரமாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த தாலிபான்கள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு கருத்துப்படம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து 2020 உலகக்கோப்பைக்கான ஒரு அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியா வந்து முதல் பாகிஸ்தானை வந்து சந்திக்க இருக்கிறதாகவும் வேற சொல்லியிருக்காங்க. 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தானை அக்டோபர் 24ஆம் தேதி சந்திக்க இருக்கிறதா வந்து இந்த அட்டவணையில் வந்து வெளியிடுறாங்க. ஸோ அடுத்து இம்முறையும் பதக்கம் வெல்லுங்கள், மாரியப்பனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் தமிழகத்தைச் சேர்ந்த உயரம் தாண்டுதல் வீரரான மாரியப்பனிடம் காணொலி வாயிலாக பேசியிருக்காரு பிரதமர் மோடி. இந்த ஒலிம்பிக்கிலும் நாட்டுக்காக பதக்கம் வெல்லுங்கள் என அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்க இருக்கும் மாரியப்பன் உள்ளிட்ட 10 போட்டியாளர்களுடன் பிரதமர் மோடி வந்து செவ்வாய்க்கிழமை காணொலி வழியாக அவர் வந்து பேசியிருக்காரு. அனைவருக்கும் அவர்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக திகழ்வதாக பாராட்டு தெரிவித்த பிரதமர் மோடி ஒலிம்பிக்கில் எவ்வித அழுத்தத்தையும் உணராமல் விளையாடுமாறு ஆலோசனையும் வழங்கியிருக்காரு. ஸோ இந்த முறையும் இந்திய போட்டியாளர்கள் வரலாறு படைப்பார்கள் என அவர் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து போலாந்தில் நடைபெற்ற உலக ஜூனியர் வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்று திரும்பிய இந்திய அணியினரை வந்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வந்து செவ்வாய்க்கிழமை நேரில் சந்தித்து அழைத்து பாராட்டியிருக்காரு. அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பில் வந்து 8 தங்கம் உட்பட 15 பதக்கங்கள் வந்து வென்றிருக்காங்க. அடுத்து இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான லார்ட்ஸில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 151 ரன்கள் வித்தியாசத்தில் திங்கட்கிழமை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தடுமாற்றமான நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருந்தபோது பும்ரா மற்றும் ஷமி பார்ட்னர்ஷிப் வந்து 9வது விக்கெட்டுக்காக 89 ரன்கள் சேர்த்து வெற்றி பதக்கி திருப்பியிருக்காங்க. அதே போல் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா கூட்டணியுடைய இவங்க ரெண்டு பேர் கூட்டணி 4 விக்கெட்டுகளை வந்து சாய்த்து வெற்றிக்கு வந்து உதவியிருக்காங்க. அடுத்து ஆப்கான் அரசை ஆதரித்த அனைவருக்கும் பொது மன்னிப்பு, தாலிபான்கள் அறிவிப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் முந்தைய அரசை ஆதரித்த அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாகவும் அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாமே அலுவலர்கள் எல்லாமே உடனடியாக பணிக்கு திரும்புமாறும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் தங்களது அரசு அந்த தங்களுடைய இந்த அரசில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கல்வி கற்பதற்கு பணியாற்றுவதற்கும் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இவங்களுடைய அந்த அரசில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பெண்களுக்கு வந்து 10 வயதுக்கு மேலே வெளியிருந்து வெளியே போகக்கூடாது, கல்வி கேட்கக்கூடாது, அப்படி வெளியே போகிற மாதிரி இருந்தால் தங்களுடைய ஆண் உறவினர் யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் போகணும், இது மாதிரி அப்புறம் ஆண்கள் எல்லாமே தாடிகள் வளர்க்கணும், இது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி கட்டுப்பாடுகள் வந்து இப்போ வந்து தளர்த்தப்படும் வேறு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழகத்தின் தியாக தீபங்கள் சி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் ஆரம்ப காலத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பாரதியாரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு இது என்னென்னா பாரதியாருடைய பத்திரிகை ரிலேட்டடான கேள்விகள் என்னென்ன கேட்கலாம் அதுக்கான ஆன்சரோட நீங்கள் வந்து பதிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.